அன்றைக்குரிய பார்வையாளர்களே, இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளரும் நேர காப்பாளருமான பாபு சசிதரன் அவர்களே, இங்கு சிறுகதை 36 சிறுகதைகள் எழுதி அதற்கான விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அரசு அவர்களே, நாராயணமூர்த்தி அவர்களே, தெல்லை அவர்களே, வளைப்பட்டியார் அவர்களே, காந்தியார் அவர்களே, இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இது ஒரு மிக அருமையான விழா. எழுத்தாளர்களை கௌரவிப்பது என்பது தமிழர் ரத்தத்திலே ஓய் விஷயம். தமிழ் சங்கம் நம்ம தமிழை வளர்த்துல, தமிழை உயர்ந்து பார்க்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு உயரம் வளர முடியுமோ அவங்க தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் வியந்து பார்க்குறோம். எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ சிறுகதைகள், எத்தனையோ நாவல்கள், ஐயா நிறைய பேர்த்த சிறுகதை எழுத்தெல்லாம் கொடுத்தாங்க. ஜானகி நாராயண், ஜானகிராம், புதுமை பித்தன், கீரா, நாஞ்சில் நாடன், இப்படி சுஜாதா, இப்படி எத்தனையோ எழுத்தாளர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு சிறு கதையெல்லாம் சொன்னாங்க. சொன்னுடைய ஐயாவோட பூமாலை பற்றி சொன்னாங்க. மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு சிறுகதை தான் மிகச்சிறந்த ஒரு கண்ணாடி. கவிதை கூட இருக்கலாம், கவிதை இருக்கலாம், நாவல்கள் இருக்கலாம், கட்டுரைகள் இருக்கலாம், கடிதங்கள் கூட இருக்கலாம். நேருக்கு எழுதிய கடிதங்கள்லாம் வந்து உலக புகழ். ஆனால் சிறுகதைகள் வடிவத்தில் நாம் நினைத்ததை வெளிப்படுத்துவது மிக சிரமம். இந்த கதைகள்லாம் நான் படிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கதைகளாக இருக்கும் என்பதே சந்தேகம். எத்தனையோ கதைகள் பற்றி நான் சொல்லலாம்னா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். சுஜாதா தான் எழுதுன, சுஜாதா எழுதுன கதை தான். ஒரு இராணுவ வீரர், அந்த இராணுவ வீரர் வந்து விமான பக்கத்தில் இறந்து போயிடுறாரு. அவருடைய நண்பருக்கு, அவருடைய நண்பர்கிட்ட வந்து அந்த செய்தி வந்து அவருடைய இளம் மனைவிக்கு சொல்கிறதுக்காக அந்த பணி அவர் கொடுக்கப்படுது. அப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் அவனுடைய நண்பர் பற்றி, அதை பற்றி விமான அவங்களுடைய கூட இருந்த நட்பு பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். கடைசியாக ஒரே ஒரு பதில் இருக்கார். அந்த வீட்டுக்கு போனேன், கதவை தட்டினேன், அங்கு என்னுடைய எதிர்கால மனைவி சந்தித்தேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்கப்புறம் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கும். ஏன்னா அந்த விதவை மனைவி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தான் அடுத்து வருது. இப்படி சில விஷயங்களை சொல்லாத விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் தான் சிறுகதைகள். ஒரு மாதிரி டீச்சர் ஜானகிராமனுடைய கதையில் ஒரு சிலிர்ப்புன்னு ஒரு கதை இருக்கும், யாராவது வாய்ப்பு இருந்தால் படிங்க. அதே மாதிரி கடிதம்னு ஒன்று புக் இருக்கும், படிங்க. நிறையா சொல்லியிருக்கேன். மனித உணர்வுகள் வந்து கதைகள் தான் சொல்லியிருக்கு. இப்பவுமே வந்து நேரம் கருதி எங்கள் மருத்துவர் கூட எங்கள் வந்து மிக ரத்தன சுருக்கமாக முடித்து கொண்டார். தலையிருக்க வாழக்கூடாது. எனவே எனது இந்த சிறுகதை எழுதிய அத்தனை எழுத்தாளரையும் பாராட்டி பட்டிமன்ற பேச்சாளர் திண்டிவனத்திலிருந்து வந்திருக்கிறார் அவருக்கும் எங்களது தமிழ் சங்கத்துடைய சார்பில் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைவிக நன்றி, வணக்கம்.